Hi children, namma next paaka porradhu 5th question, exercise 1.1. Show that the following system of equation have unique solution. So x plus y plus z equal to 3 or equation kuduthirukanga, x plus 2y plus 3z equal to 4, x plus 4y plus 9z equal to 6 nu or 3 equations kuduthirukanga by rank method la. The following system of equation have unique solution, show that mattum panna podum, prove panna podum. But unga book back answer la x y z udaya value kandupidichadanal naanu kandupidichirren. பட் எக்ஸாமில் இந்த சம் கேட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஷோ தட் மட்டும் தான் கேட்குறாங்க. இதுக்கு இந்த மூணு ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷனாக கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஃபைனலாக யூனிக் சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னா கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணி யூனிக் சொல்யூஷன் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடச்சதுன்னா எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு அதோட நிப்பாட்டிடலாம். நோ நீட் டு ஃபைன் தி எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ. பட் புக்கில் போட்டதுனால நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா. த மேட்ரிஸ் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி முதல்ல எழுதுவோம். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய கோஎஃபிஷியன்ட் 1 1 1, செகண்ட் இதோடைய கோஎஃபிஷியன்ட் 1 2 3, தேர்ட் 1 4 9. இதை ஃப்ளோர் மேட்ரிஸாக எழுதியாச்சு. கேபிட்டல் எக்ஸுங்கிறது வேரியபிள்ஸை வச்சு எழுதுகிற மேட்ரிஸ். ஸோ இங்கே என்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஒய் இசட்னு மூணு வேரியபிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட் பிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை மட்டும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறேன்னு கொஷினில் கான்ஸ்டண்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்து கேட்பான், நீங்கள் அப்படியே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை தூக்கி எழுதிடுவீங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸை மட்டும்தான் எழுதணும். ஸோ 3 4 6 எழுதியாச்சு, ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ எழுதியாச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆர்கியூமெண்டட் மேட்ரிஸ் ஏபி வந்து ஏ மேட்ரிஸ் பி மேட்ரிஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறதா ஆர்கியூமெண்டட் மேட்ரிஸ். இப்போ நான் எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன். இந்த உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே நம்ம எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா வெறும் ரோ ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும், காலம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏன் காலம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னா, சப்போஸ் நீ C3ங்கிற காலம் C1ங்கிற காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் ரெப்ரசன்ட் பை C3? C3 ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னென்னா இசடுடைய கோஃபிஷியன்ட். பாருங்கள் இசட் கோஃபிஷியன்ட் 1, இங்கே 3, இங்கே 9, 1 3 9 எழுதியிருக்கீங்க. ஸோ அப்போ நீ இந்த இசட் கோஃபிஷியன்டையும் எக்ஸ் கோஃபிஷியனும் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி அர்த்தமாயிரும். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ எடுத்து எழுதும் போது இட் வில் பி ராங். அப்புறம் இங்கேயும் நீங்கள் மாற்றணும், அப்புறம் இங்கேயும் மாற்றணும். ஸோ இத்தனை வேலை இருக்குது. ஸோ அதனால் இங்கே காலம் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது, ஒன்லி கேன் டூ தி ரோ ஆப்ரேஷன்ஸ் ஒன்லி. ஸோ ரோ ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆர் டூவையும் ஆர் ஒனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதுறீங்க, இந்த ஈக்குவேஷனை செகண்ட் எழுதுறீங்கன்னு தான் அர்த்தமாகுது. அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது ஓகேங்களா. ஸோ அதனால் பி கேர்ஃபுல், காலம் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க சரிங்களா. ரோ ஆப்ரேஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரோ அப்படியே எழுதுகிறேன், 1 1 3. இப்போ ஆர் டூ இங்கே 1 தான் இருக்குது, ஆர் ஒன்லேயும் 1 தான் இருக்குது. டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிடலாம், R2 - R1. ஸோ 1 - 1 0, 2 - 1 1, 3 - 1 2, 4 - 3 1 கிடச்சிருது சரிங்களா. நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது R3. ஸோ R3 இங்கே 0 கொண்டு வரணும், ஏன்னா மெயின் டைக்னல் இங்கே இருக்குது. இந்த மெயின் டைக்னல் 3 எலமெண்ட் 0 கொண்டு வரணும். அடுத்து இது 0 கொண்டு வரதுக்கு R3 - R1, அதுவும் டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 1 - 1 0, 4 - 1 3, 9 - 1 8, 6 - 3 3 ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது இந்த 3 நம்ம 0 கொண்டு வரணும். ஸோ அந்த 3 எப்படி 0 கொண்டு வரதுன்னா, 1 1 1 3, 0 1 2 1, R3 இம்ப்ளைஸ் R3 3 இருக்குது. ஸோ அப்படியே R3 எழுதிக்கோங்க. இங்கே R2 தான் 1 இருக்குது, அப்போனா -3 R2. R2 3 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு R3 எழுதிடுங்க, 0 3 8 3. அடுத்து 3 R2. ஸோ 3 R2 R2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 0 3 3 2 6, 1 3 3. இப்போ ஹவ் டு சப்ட்ராக்ட், மைனஸ் கேன்சல், 0 0, 8 - 6 - 2, 3 - 3 0, 0 0 2 0 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம இட் இஸ் எக்லான் ஃபார்மான்னு செக் பண்ணணும். ஸோ மெயின் டைக்னல் கீழே இருக்க மூணு எலமெண்ட்டும் 0, இது லாஸ்ட்டோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனைன்னு பாருங்கள், 2 0 தான். இது ஆட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ரோலையும் நீ நம்பர் ஆஃப் ஜீரோ எத்தனைன்னு செக் பண்ணுறது எங்கன்னா, எங்கே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கோ அதுக்கு பிஃபோரில் இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸாக செக் பண்ணணும். இங்கே தான் நான் ஜீரோ எலமெண்ட், அதுக்கு முன்னாடி 2 0 இருக்குது, அது பிஃபோர் எல்லாம் 1 0 இருக்குது சரிங்களா. மொத்தம் இதை விட அங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இட் இஸ் இன் எக்கலான் ஃபார்ம், இட் இஸ் இன் எக்கலான் ஃபார்ம். ஸோ எக்கலான் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரேங்க் எழுதுவோம். ரேங்க் ஆஃப் A, B. வாட் இஸ் ரேங்க் ஆஃப் A, B பாருங்கள், ஒரு நான் ஜீரோ ரோ, செகண்ட் நான் ஜீரோ ரோ, தேர்ட் நான் ஜீரோ ரோ. ஸோ 3 கிடச்சிருக்கு. அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏ செக் பண்ணி பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏனால் இது மட்டும்தான் பார்க்கணும், ரேங்க் ஆஃப் ஏ. அதுலேயும் ஒரு நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நான் ஜீரோ ரோ தான், அதுக்கும் 3 தான் கிடைக்கிது, விச் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ.
ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு என் என்னங்கிறது என்னது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஸோ மூணுமே ரேங்க் ஆஃப் ஏபி ரேங்க் ஆஃப் ஏ என் மூணுமே இப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா த கிவன் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்டு ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் ஸோ த கிவன் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அவ்வளோதான் க்வெஸ்சன் பாருங்கள் ஷோ தட் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஹாவ் யூனிக் சொல்யூஷனாக தான் கேட்டிருக்காங்க ஆமாம் நமக்கு யூனிக் சொல்யூஷன் வந்துச்சு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுடலாம் பட் உங்களுக்கு புக்கில் ஆன்சர் கண்டுபிடிச்சதுனால நானும் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன் ஸோ கொடுத்துருக்க ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் லாஸ்ட் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்க ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் அது திரும்ப மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக எழுதணும் ஸோ இதுதான் ஏ 1 1 1 0 1 2 0 0 2 ஏஎக்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பி பிங்கிறது கான்ஸ்டன்ட் 3 1 0 ஸோ இது எழுதியாச்சு இதுக்கப்புறம் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3 கிடைக்கும் ஸோ ஒன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு அனதர் ஈக்குவேஷன் 1 × 0 இருக்கிறனால 0 × x அதை விட்டுருங்க 1y + 2z ஈக்குவல் டு 1 ஸோ அதனால் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1 நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸு ஒய்யோட மல்டிப்ளை பண்ணால் இதெல்லாம் 0 ஆயிரும் 2z ஈக்குவல் டு 0 கிடச்சிருது ஸோ 2z ஈக்குவல் டு 0 டெக் திஸ் இஸ் 1 திஸ் இஸ் 2 ஸோ இதிலருந்து இம்ப்ளாயிஸ் 2z ஈக்குவல் டு 0 வாட் இஸ் இசட் ஈக்குவல் டு 0 ஸோ ரெண்டு பக்கம் 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 / 2 ஆல்சோ 0 ஸோ இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சப்ஸ்டியூட் இன் 2 தான் 1 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ 2 ஏன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸு ஒய் ரெண்டுமே தெரியாது இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒய் கிடச்சிரும் ஸோ ஒய் ப்ளஸ் 2 × 0 0 ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 ஸோ ஒய் ஈக்குவல் டு 1 இசட் ஈக்குவல் டு 0 நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் இன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் 1 இசட் 0 போடணும் அவசியம் கிடையாது ஈக்குவல் டு 3 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 சப்ட்ராக்ட் போத் சைடு பை 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 − 1 = 2 கிடச்சிரும் தெர்ஃபோர் த சொல்யூஷன் செட் இஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு வாட் இஸ் எக்ஸ் கரெக்டாக 2 போடுங்க ஒய் இஸ் 1 இசட் இஸ் 0 ஸோ இதை எப்படி நான் ஆன்சர் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த எக்ஸ் ஒய் இசட் உடைய 3 வேல்யூஸும் கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிறல ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் அந்த கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணான்னா அந்த கான்ஸ்டன்ட்டு ரைட் ஆன்சரில் இருக்க கான்ஸ்டன்ட் கரெக்டாக வந்துடும் 3 ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக வந்தோம்னா இவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் இது நீங்கள் இங்கே எக்ஸாம் ஹாலேயே நீங்கள் செக் பண்ணிடலாம் நம்ம போட்ட சம் கரெக்டாக இல்லையான்னு தேங்க்யூ